ஹாய் நண்பா, இப்போ நம்ம இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் பவானி. அங்கே வந்து காலிங்கராயன் அணை, அதான் நம்ம பார்க்க வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு போய் பார்த்தோம். இவர் என்னதான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருந்தாலும் இவர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த இப்போ பில்ட் பண்ணிக்கிற எல்லாமே என்னோட சொந்த பந்தம், என்னோட வாரிசுகள், யாரும் வந்து இதை வந்து ஆண்டு அனுபவிக்கக்கூடாது, இதை வந்து மக்கள் மட்டும்தான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, மொத்தமாக எழுதி வச்சுட்டு பொள்ளாச்சிக்கு போய் சேர்ந்தாரு. பொள்ளாச்சியில் போய் அவர் போய் அவர் குடும்பத்தோடு பார்த்துறாரு. இன்ன வரைக்கும் அவரோட குடும்பம் எல்லாமே பொள்ளாச்சியில் நல்லா ஜாலியாக ஆண்டு அனுபவிச்சுட்டு அவர் கட்டி விட்டது தான் இது. அதுக்கப்புறம் தான் சொல்லலை, இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீரெனிவேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் சிமெண்ட் போட்டு நீட்டாக பண்ணி கிளம்ப தனி சும்மா ஜம்முன்னு வரணும். இப்போ வந்து நான் காமிச்சது ரெனிவேட் பண்ணதான். அவர் பண்ணது ஃபுல்லாக கல் அதுலேயே இருக்கும், கொஞ்சம் முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ அதை ரெனிவேட் பண்ணி கொஞ்சம் அழகாக மாற்றிருக்காங்க. பட் ஆனால் சொல்கிறேன் அப்புறம் அப்புறம் என்ன நம்பா, இந்த இடம் இருக்குல்ல சும்மா ஜம்முன் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு எல்லோரும் வாங்க, நல்லாயிருக்கு ஓகேவா. அப்புறம் இவ்வளோ சொல்லிட்டேன், அவர் யாரும் இந்த காட்டிலையும் இல்லை, போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க போகலாம். காலிங்கராயன் முன்னாடி சொன்னால அவரோட பெருமையை பற்றி 12 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த இதை கட்டினார். இவர் தான் வந்து இந்த 3 ஆறு சொன்னல, பவானி, நொய்யல், அப்புறம் அமராவதி, இந்த 3 ஆறையும் என்னாச்சு, நதிநீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 13ஆம் நூற்றாண்டுலேயே வந்து கொண்டு வந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் புறமையாக இருக்குது, நம்மளும் அந்த காலத்தில் வாழ்ந்துக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு கம்பீரம் அந்த முகத்திலே இருக்குது. இப்போ இருக்க அந்த வீரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த காலத்தில் எப்படி போர்ட்ரேட் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சம்பளம். சரி, அதுக்கெல்லாம் இருக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஏன்டா இந்த வீடியோ எடுத்தேன், இன்றைக்கே இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் இவருடைய நாள் தை 5, அது வந்து காலிங்கராயன் தினமும் வந்து கொண்டாடப்படுது. அவர் வந்து இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் வேணாம், இதை வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போனது. எங்கள் சொந்த பந்தங்க யாரும் அனுபவிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போன தினம் தான் இந்த தை 5ஆம் தேதி, பொங்கல் வந்து 5 டேஸ் கழிச்சு ஓகேவா. அதனால் இன்றைக்கி ஒரு மெமரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா. பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவரை மாதிரி ஆளுங்க என்ன நம்ம நாட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. பாய்.